டாக்டர், இப்ப அதே மாதிரி வந்து வெள்ளை புஞ்சை மஞ்சள் புஞ்சைன்ட்டு வந்துட்டு அடுத்தடுத்து வர பாதிப்புகளை பத்தி செய்திகள் வருது, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பூஞ்சைகள் வந்து பல ஆயிரம் இல்ல லட்சக்கணக்கான பூஞ்சைகள் இருக்கு. இதுல வந்து முக்கியமானது நம்ம இந்த நேரத்துல வந்து கருப்பு பூஞ்சை தான். இந்த வெள்ளை பூஞ்சை மஞ்சள் பூஞ்சைகள் இதெல்லாம் வந்து இருக்குது, மேஸ்பஜில்லஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம எளிதில் குணப்படுத்தக்கூடிய பூஞ்சைகள், அதுக்காக பயப்பட வேண்டியது இல்லை. அதனால் சோஷியல் மீடியாவில் நிறைய இந்த மாதிரி போட்டு பயந்து எல்லோரும் மிரண்டுட்டுருக்கு. இதெல்லாம் வந்து எளிதில் சரி பண்ணக்கூடிய நோய்கள். மற்ற பூஞ்சைகளை பற்றி ரொம்ப வரி பண்ண வேண்டியது இல்லை, அதெல்லாம் நம்ம வந்து சுலபமாக சரி பண்ண முடியும். இந்த கருப்பு பூஞ்சை ஒன்று தான் வந்து விபரீதமாக வரக்கூடிய ஒரு நோய், ஏன்னா அது வந்து கவனிக்கலைன்னா அது உயிருக்கே ஆபத்த முடியும். கண்டிப்பா டாக்டர். அதே மாதிரி போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸ், அதாவது ஒருத்தருக்கு கோவிட் வந்து போனதுக்கு அப்புறமா அவருக்கு எந்தெந்த மாதிரியான இஎன்டி பிரச்சனைகள் வருது டாக்டர், அதை எப்படி தவிர்க்கலாம்? நிறைய இருக்குமா வந்து, ஏற்கனவே சொன்னபடி ஒன்று வந்து டைரெக்டாக கோவிட்னால வர்ற பிரச்சனைகள், ரெண்டாவது கோவிடுக்கால பயந்துக்கிட்டு வைத்திய சிகிச்சைகள் எடுக்காமல் வர்ற பிரச்சனைகள். கோவிட்னால வர்ற பாதிப்புகள் வந்து பல பாதிப்புகள் இருக்கு. ஒன்று வந்து இந்த சுகர் கண்ட்ரோல் போனதுனால ஸ்கல் பேஸ் ஆஸ்டியோமைலைட்டிஸ்னு பேர், அதாவது காதை சுற்றி உள்ள எலும்புகள் இதில் உண்டான ஒரு இன்ஃபெக்ஷன். இது வந்து இதுவும் ஒரு மோசமான வியாதி, ஏன்னா அது வந்து காட்டுத்தீ மாதிரி பரவும். காதை சுற்றி உள்ள எலும்புகள் வந்து மூளையினுடைய அடிபாகும், அதனால ஒரு கூரைக்கல் நெருப்புறிகிற மாதிரி எப்போ பற்றிக்கும் சொல்ல முடியாது. அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கவனிக்கலைன்னா, அதுக்கும் சரியான மருந்துகள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா அதுவும் உயிருக்கு ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு நோய். அது ஒரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, இந்த கோவிட் வந்துட்டு போனதுக்கப்புறம் இரத்த நாணங்களில் வந்து அடைப்பு ஏற்பட்டு சில பாதிப்புகள் ஏற்படும், அது த்ராம்போசிஸ்னு பேர். அந்த இரத்த நாணங்களில் அடைப்பு ஏற்படுறதுனால காது கேளாண்மை, திடீர்னு நல்லா கேட்டுட்டு இருக்கிற காது ஒரே நொடியில் வந்து சுத்தமாக காது கேட்காமல் போகிறது, இது ஒரு எப்படி கண் பார்வை பாதிப்பு புஞ்ச நோயில் ஏற்படுமோ அதே மாதிரி இந்த கோவிட்க்கு அப்புறமேல வந்து சடன் ஹியரிங் லாஸ்னு பேர், திடீர்னு காது கேட்காமல் போகிற பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. வேறு கோவிட்னால வர்ற லாங் டேர்ம் இஃபெக்ட்ஸ் வந்து தொண்டையில் ஒரு கரகரப்பு, தொண்டையில் இருமல் ஏற்படுறது, லாங் டேர்ம் இஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பல பேர் கோவிட் வந்து போனதுக்கப்புறமும் தொண்டையில் வலி, தொண்டையில் கரகரப்பு, இருமல் அப்படின்ட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னா ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஓரளவுக்கு ஆசிட் வர்றதுனாலையும் அந்த பிரச்சனைகள் ஏற்படும், மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட்ஸ்னாலையும் அது ஏற்படும். அதெல்லாம் நம்ம வெளியில் குணப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் தான். ஓகே டாக்டர். அண்ட் இந்த முறை வந்து இந்த கொரோனா வைரஸ் காற்றுல அதிக நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது கூட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், ஏன்னா பேசுறது மூலியமா கூட வந்து கொரோனா வைரஸ் பரவுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம முறையா அணியிற மாஸ்க், இந்த டபுள் மாஸ்க் எல்லாம் போட்டே ஆகணும்ன்றதுனால இந்த மாஸ்க் வந்து இந்த கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாக்குது? மாஸ்குடைய முக்கியத்துவம்னா, எனக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு மாஸ்க்ல போட்டதுனால வராம இருக்குங்கிறது அர்த்தம் இல்லை, என்கிட்ட இருந்து உங்களுக்கு வராதுங்கிறதான் முக்கியம். ஸோ மாஸ்க் போடுறதோட முக்கியத்துவம் என்னென்னா, நம்மளுடைய ட்ராப்லெட்ஸ், நம்மளுடைய பேசும்போது வர்ற அந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ், 20 microns விட கம்மியாக இருக்கும் அது. அந்த இது மைக்ரான்ஸ் வந்து அது காற்று மண்டலத்தில் அது மறந்துக்கிட்டு இருக்கும், ஒரு சில மணி நேரங்கள் அது தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த ஒரு இதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம மாஸ்க் போடுறது. டபுள் மாஸ்க் போடுறது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம ப்ரொடெக்ஷனுங்கிறத விட நம்ம எல்லாருடைய கலெக்டிவ் ப்ரொடெக்ஷன். ஸோ என்கிட்டருந்து உங்களுக்கு வராது, உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வராது, எல்லாருமே மாஸ்க் போட்டோம்னா நம்ம யார்கிட்டருந்து யாருக்கும் போகாது. ஸோ அதுதான் மாஸ்க் போடுறதுடைய முக்கியத்துவம். ரெண்டாவது வந்து சோஷியல் டிஸ்டன்சிங். சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு காரணம் என்னென்னா, லார்ஜர் பார்ட்டிகல், இப்போ நான் இருமுனே வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸ் வருதுன்னா அது வந்து யூஸ்வலாக 2 meters மேக்ஸிமம், 2 meters தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம 2 meters டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் ஒரு இருமல் இருமுனேன்னா அந்த வர்ற பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களை தாக்காது. ஸோ ரெண்டுமே முக்கியம். ஸோ லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்னால ப்ரிவெண்ட் ஆகும், இந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் வந்து 20 microns கம்மியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து மாஸ்க் போடுறதுனால நம்ம அது ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதனால ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், காது கேளாமை அப்படிங்கிற சிகிச்சையில் வந்துட்டு கடந்த ஒரு 10 வருஷமாக எந்தெந்த மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். அது மாதிரி இன்றைக்கி காது கேளாண்மைங்கிறது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷன். ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சைங்கிறது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசே வந்து அதை எடுத்து இலவசமாக குழந்தைகளுக்கு அது இப்போ கொடுக்குறதுனால இன்றைக்கி வந்து காது கேளாமல் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே காது கேளாமையோடு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஊமையாகிடுவாங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம இன்றைக்கி கண்டறிந்து அவங்களுக்கு நம்ம சிகிச்சைகள் செய்தால் காது கேட்டு நார்மலாக இருக்க முடியும். சொல்லப்போனால்
நம்மளோட நல்லா இருக்க முடியும். இன்றைக்கி வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் பிறவியில் காது கேளாமல் இருந்த பிள்ளைங்க இன்றைக்கி இம்ப்ளான்ட் பண்ண பிள்ளைங்க இன்றைக்கி ஐஐடியில் படிக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்குது, மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி மற்ற சாதாரண குழந்தைங்களோட கூட பிரபலமாக கொண்டு வர முடியும். அவங்கள பற்றி நீ அவங்ககிட்ட பேசிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் நிஜமாகவே ஊமையாக இருந்தாங்களான்றது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைங்க 5 மொழி 6 மொழிகள் கூட பேசுகிற குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து அது வியக்கத்தக்க முறையில் ஒரு மிரக்கிள்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து காது கேளாமல் ஊமையாக பிறந்த பிள்ளைங்க இன்றைக்கி வந்து நார்மல் வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி காதே இல்லாமல் உள்காதே வளர்ச்சி இல்லாமல் நரம்பே காதுக்கு உண்டான கேட்குறதுக்கு நரம்பே இல்லாமல் இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு கூட மூளைத்தண்டில் கொண்டு போய் பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட்னு போயிடும், அங்கே கொண்டு போய் இம்ப்ளான்ட் வச்சு அவங்கள கூட காது கேட்க வைக்கிற நிலைமையிலுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஒரு காது கேளாமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வியக்கத்தக்க டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்க கூட இன்றைக்கி வயசான முதியவர்கள் கூட ஹீரிங் எய்ட் போட்டு காது கேட்குறவங்க கேட்டுட்டு இருந்தவங்க ஹீரிங் எய்டே கேட்கல, அதுவே பலன் இல்லை, சுத்தமாக எனக்கு இப்போ ஹீரிங் எய்ட் போட்டால் கூட கேட்கலங்கிறவங்கள கூட கேட்க வைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் காது கேளாமைங்கிறது முழுமையாக நம்மளால் குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்கு உண்டான கரெக்டான வழிமுறைகளை தெரிஞ்சு செய்யணும் அவ்வளோதான். கண்டிப்பாக டாக்டர்.